வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம். முடிச்சூரோடு இறங்கின உடனே நம்ம மதுரவாயில் பைபாஸ் ஒன்று வரும். நம்ம தாம்பரம்லேருந்து முடிச்சூர் ரோடு வந்தவுடனே மதுரவாயில் பைபாஸ் ரோடு ஒன்று வரும், சரியா? அதில் வரிசையாக சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா வரிசையாக கட்டியிருப்பாங்க, அந்த ஸ்டெப் ஸ்டோன்லாம் கட்டியிருப்பாங்க, தெரியுதா? அதுலேயே தான் இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து வாக்கபிள், சர்வீஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமே. இது என்னென்னா 2013 போட்ட லேஅவுட். இது சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமா போட்டாங்க, அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான், எல்லாமே அப்ரூவ்டு தான். இதில் நம்மக்கிட்ட ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, 37x47, ஒரு 1700 சில்லற அப்ராக்சிமேட்டாக. இப்போ மொத்தம் 302 பிளாட் இருக்குது, 302 பிளாட் இருக்குது. இன்னும் அவங்க ரீசேலாக கொடுக்குறதுனால இன்னும் இது பண்ணல, அளந்து கல் போடுவாங்க, போட்டு தருவோம், அது எங்களோட பொறுப்பு. சிஎம்டி அப்ரூவ்டு தான் இது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, தெரியுதுங்களா? வண்டி போகிறது சர்வீஸ் ரோடு இது, தாம்பரம் புலிக்கொறடு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா தாம்பரம் வந்து இப்போ 7000-8000ன்றாங்க, இது அதுலேருந்து சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா பக்கம்தான் வருது. வாங்கி போட்டு வைங்க, நல்லா க்ரோத் ஆகும். நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வளரும் போது காலேஜுக்கோ கல்யாணத்துக்கோ மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்கும், நல்லா க்ரோத் ஆகி. அப்போது நமக்கு அது வந்து பெரிய விஷயம், சரிங்களா? 2500 பர் ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. கால் பண்ணுங்க, அப்போ தான் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் புரியும். எதுவாக இருந்தாலும் இதுன்னு இல்லை, பொதுவாகவே உங்களோட ரெக்யர்மெண்ட் எனக்கு தெரியணும், எந்த ஏரியான்னு தெரியணும், என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னு தெரியணும். ஸோ கால் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு டீம் ஒர்க் தான், நாங்கள் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அதனால் உங்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக நாங்கள் எடுத்து கொடுப்போம், சரிங்களா? வெரி குட். மறக்காமல் கால் பண்ணுங்க, வரும்போது வீட்டு மகாலட்சுமி அழைச்சிட்டு வாங்க, அது அம்மாவோ சகோதரியோ மனைவியோ. கடவுள் வந்து வீட்டு மகாலட்சுமியை வச்சு தான் நமக்கு மிகப்பெரிய பிராப்தம், உங்களுக்கு சொத்து வாங்குற பிராப்தத்தை கொடுத்துருக்காரு. அதை எங்கள் மூலியமாக நாங்கள் வந்து கொடுக்குறோம், நல்ல சொத்தாக எடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரிங்களா? நாங்கள் ஒவ்வொரு சொத்துமே வாங்கி கொடுக்கும் போது எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுத்தா எப்படி கேர் எடுத்து பண்ணுவோமோ அதே தாட்டில் தான் உங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம், சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் கால் பண்ணுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள், என்ன வேணும், எங்கே பார்க்குறீங்க, அது உங்ககிட்ட பேசினா தான் எங்களுக்கு உங்கள் டீட்டெயில் தெரியும், சரிங்களா? வரும்போது வீட்டு மகாலட்சுமியை அழைச்சிட்டு வாங்க, தனியாக வந்தால் இடம் காட்ட மாட்டேன், தவறாக நினைக்காதீங்க. தனியாக பார்க்கும்போது அப்புறம் ஃபேமிலிக்கு காட்டுறோம், அதுக்குள்ளே இடம் நல்ல சொத்துக்கள் சோல்டு ஆயிடுது. உங்களுக்கும் வீண் அலைச்சல் இல்லையா? எங்களுக்கு தொழில் இது, நீங்கள் 100 வாட்டி கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம், எங்களுக்கு இது தொழில் பிஸ்னஸ். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதனால் வரும்போதே ஜாலியாக கோயிலுக்கு போகிற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி, ஒரு பிக்னிக் போகிற மாதிரி வாங்க. சொத்து வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் அப்போ நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரியும், எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? தாம்பரத்தில் இவ்வளோ சர்வீஸ் ரோட் பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு மிக அபூர்வம், அதுவும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போட்ட லேஅவுட், மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.